வெல்கம் டு வில்லேஜ் டெக் ப்ளஸ். நான் வினோத். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரியல்மி டிவியை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ ரியல்மியில பார்த்தீங்க அப்படின்னா 32 inch ரியல்மி ஸ்மார்ட் டிவியில நியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லோ ரேஞ்ச் டிவி ஒன்று போட்டிருக்காங்க. ஸோ இதை பத்தின அன்பாக்சிங் தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இதில் ஓரில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ எப்பொழுது போல ஒரு காக்கி கலர் பாக்ஸில் ரியல்மி டிவின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டொல்பி ஆடியோ இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஐ கேர் கொடுத்துருக்குறாங்க, அதாவது லோ ப்ளூ லைட் ஸ்க்ரீன், அதாவது உங்கள் நம்மளோட கண்ணுக்கு வந்து எந்த விதமான பாதிப்பும் இல்லாத மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் இதில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ 20 watts ஒரு டூயல் ஸ்பீக்கர் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா குரோமா பூஸ்ட் பிக்சர் இன்ஜின் இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த குரோமா பூஸ்ட் இன்ஜின் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஸோ நம்ம பார்க்குற பிக்சருக்கு தகுந்த மாதிரி வந்து அதோட கான்ட்ராஸ்ட், டெப்த்து, கலரு, சேச்சுரேஷன் இதெல்லாம் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் அல்ட்ரா பிரைட்டாகவே இருக்கும். ஸோ அதுதான் இந்த பூஸ்ட் இன்ஜினு. ஸோ அதன் நிலை பார்த்திங்க அப்படின்னா பெசலஸ் டிசைன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ வந்து ஃப்ரேம் இல்லாமல் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம அன்பாக்சிங் பண்ணி என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ நம்ம இதை அன்பாக்சிங் பண்ணிடலாம். நல்லா ரெண்டு ஸ்டேப்லர் பின்னு வேற பெருசாக போட்டு வச்சுருக்குறாங்க. நான் வீடியோக்காக தான் அன்பாக்சிங் பண்ணுறேன். எக்காரணத்தை கொண்டு நீங்கள் வந்து வாங்கினீங்க அப்படின்னா டிவியை அன்பாக்சிங் பண்ணிடாதீங்க. நீங்கள் அன்பாக்சிங் பண்ணனீங்க அப்படின்னா வாரண்டி இல்லைன்னு சொல்லிடுவாங்க. சும்மாவே வாரண்டி நமக்கு பிரச்சனை வரும். நம்ம அன்பாக்சிங் பண்ணி இதனால் டிவி உள்ளே ஏதாவது டேமேஜ் ஆகிருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து வாரண்டியில் கவர் ஆகாது. கம்பெனிலேருந்து வந்து பிரிக்கிறது தான் பெஸ்ட்டு. இல்லை அப்படின்னா டிவி வந்து ஏதாவது கம்ப்ளைண்ட் அப்படின்னா மாற்றி கொடுக்க மாட்டாங்க. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கேபிள் டாப் ஸ்டாண்டு வச்சுருக்குறாங்க. அந்த ஸ்டாண்ட் பார்த்திங்க அப்படின்னா பிவிசியில் தான் இருக்குது. ஒரு வழியை நாம வந்து டிவியை வந்து அன்பாக்சிங் பண்ணி வச்சாச்சு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா பழைய 32 inch டிவி எல்லாம் அப்படின்னா வயர் கார்டு வந்துடும். ஸோ இதில் வந்து வயர் கார்டு வரல, அது தனியாக அச்சுச்சரிக்கை கொடுத்துருங்க. தனியாக வயர் கார்டு கொடுத்தாங்க, ரிமோட் கொடுத்தாங்க, ரிமோட்டுக்கு உண்டான ரெண்டு பேட்டரியும் கொடுத்தாங்க, யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. அது எல்லாம் அந்த டேபிள் டாப் ஸ்டாண்டுக்கு வந்து ஸ்குரு கொடுத்துருக்குறாங்க. பவர் கொடுத்து இதை ஆன் பண்ணி பார்க்கலாம். ஸோ நாம் வந்து டிவியை வந்து ஆன் பண்ணி பார்க்கலாம். செட்டப் முதல்ல கம்ப்ளீட் பண்ணிடும். நாம வந்து செட்டப் ஒரு வழியாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ ஆன் பண்ண உடனே பார்த்திங்க அப்படின்னா ஹோம் ஸ்க்ரீன் இது போல தான் இருக்குது. இதில் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து டிவி வந்து ஒரு பெசலஸ் டிஸ்பிளே, அதாவது ஃப்ரேம் இல்லாமல் ஃபுல் வியூ டிஸ்பிளேவாக இருக்கிறது பேர் தான் பெசலஸ் டிஸ்பிளே. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஹோம் ஸ்க்ரீன் இந்த மாதிரி தான் இருக்குது. ரொம்பவே சிம்பிளாக கொடுத்துருக்குறாங்க. டிவி நியோனுங்கிறதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சின்னதாக என்னென்னலாம் கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா சோர்ஸ் எல்லாமே வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இவ்வளோ தான் மொத்த ஹோம் ஸ்க்ரீனே இருக்குது. நாம் வந்து வீடியோ ஏதாவது ஒன்று ப்ளே பண்ணி பார்க்கலாம். யூடியூப்பில் ஒரு வீடியோ போடுவோம். 20 watt ஸ்பீக்கர்னு சொல்லியிருக்கிறாங்க. குரோம் காஸ்ட் இன்பில்டாகவே கொடுத்துருக்குறாங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா அதனால பார்த்திங்க அப்படின்னா குரோமோ பூஸ்ட் இன்ஜின் கொடுத்துருக்கிறதுனால பிக்சர்லாம் பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே இருக்கும், குவாலிட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பிக்சருக்கு தகுந்த மாதிரி அதோட கலரு, டெப்த் எல்லாமே மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வீடியோ ப்ளே பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. இதுலேயும் 20 watts வந்து ஒரு டூயல் ஸ்பீக்கர் கொடுத்துருக்குறாங்க. சவுண்ட் எஃபெக்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். Accent moms have switched to Huggies. But why? It's soft, comfortable, so moisture bhi soak kar leta hai. Raat ko... Thank you.
20 வாட் ஸ்பீக்கர்ங்கிறது வந்த மாதிரி நல்லாவே சவுண்ட் எஃபெக்ட் நல்லாவே இருக்கு. ஸோ பிக்சர் கிளாரிட்டியும் பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்டி எஃபெக்ட்ங்கிறதுக்கு வந்து கரெக்டாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ நல்லாவே இருக்கு பிக்சர் குவாலிட்டியும் பார்க்கறதுக்கு. ஸோ குரோமா பூஸ்ட் இன்ஜின் கொடுத்துருக்கிறதுனால அதோட கலர்ஸ்லாம் வந்து வீடியோக்கு தகுந்த மாதிரி அதுவே வந்து கொஞ்சம் மாறுது. ஸோ அந்த இன்ஜின் கரெக்டாக ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிவியில் வந்து மற்றபடி எல்லாமே கிட்டத்தட்ட சேம் தான். இதில் வந்து இன்னொரு ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஐ கேர் கொடுத்துருக்குறாங்க, அதாவது லோ ப்ளூ லைட் கொடுத்துருக்குறாங்க. லோ ப்ளூ லைட்டுங்கிறது நம்ம வந்து கண் வந்து கெட்டு போகாத அளவுக்கு வந்து வந்து அது ப்ளர் பண்ணி காட்டும். ஸோ அதனால் வந்து இந்த லோ லைட் கொடுத்துருக்கிறதுனால வந்து கண்ணுக்கு வந்து எந்த ஆபத்தும் இல்லை அப்படின்ற மாதிரி இதில் வந்து ஒரு ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ மற்றபடி எல்லாமே வந்து மற்ற ஆண்ட்ராய்ட் டிவி ஸ்மார்ட் டிவியில் இருக்கிற மாதிரி ஐசிஎஸ்எல் என்ன இருக்கணுமோ அதுதான் இருக்குது. வேறு ஒன்றும் பெருசாக ஒன்றும் இதில் கொடுக்கல. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இதில் போர்ட்டபிலிட்டி போர்ட் என்னென்ன போர்ட் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம வந்து ஓரளவு பார்த்துக்கலாம். ஸோ இந்த டிவியை பொறுத்தளவுக்கு என்னென்ன போர்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இதில் பாருங்கள், இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ஹெச்டிஎம்ஐ போர்ட் கொடுத்துருக்குறாங்க, ஒரு ஏவி போர்ட் கொடுத்துருக்குறாங்க, ஒரு லேண்ட் போர்ட் கொடுத்துருக்குறாங்க. அதனில் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்ஸ் பின்னு ஒன்று கொடுத்துருக்குறாங்க, அதுக்கப்புறம் ஆண்டனா கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க, ஒரு யூஎஸ்பி கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு ஹெச்டிஎம்ஐ போர்ட் கொடுத்துருக்குறாங்க இதில். ஸோ அவ்வளோ தான் கொடுத்துருக்குறாங்க. ஃபினிஷிங் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாவே இருக்குது. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பவர் கேபிள் கொடுக்குறதுக்கான இது வச்சுருக்குறாங்க. ஸோ வால்மௌண்ட்டுக்கான ப்ரொவிஷனலும் இதில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இவ்வளோ தான் இந்த டிவியில் இருக்குது. ஸோ இந்த டிவி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன், நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களோட கமெண்ட் பாக்ஸில் தெரியுங்க. தொடர்ந்து இது போல் நிறைய வீடியோக்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணிக்கிட்டுருக்கேன். உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவை. மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.